ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் நல்ல காரசாரமான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை வந்து வெரைட்டி ரைஸ் ஏதாச்சுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு மாவு தயார் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு, கூடவே 1/4 கப் சோள மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு மாவு கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ஒரு 1/2 காலிஃப்ளவரை கொஞ்சம் சுடு தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாவு வந்து இன்னும் ரொம்ப லூஸ் ஆயிரும், அதுக்கப்புறமா ஒழுங்காக பைண்ட் ஆகாது. இந்த மாதிரி எல்லாமே நல்லா கோட் ஆற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சு வரது வைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இருக்கட்டும், இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக பொறிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம். ரெண்டு பேட்சாக நான் பொறிச்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர்லாம் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம லைட்டாக மிளகு அரைச்சி பவுடர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் குறைவாக போதும் அப்படின்னா 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இவ்வளோ தேவையில்லை. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், ரொம்ப கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து காலிஃப்ளவர் பொரிச்சோம்ல, அதே எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எண்ணெய் சூடானதும் நல்லா வாசனைக்கு ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய். இப்போது இதில் 2 வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக அது வந்து வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே நமக்கு வந்து தேவையான உப்பு, நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறப்பவே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி, நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயம்லாம் காலிஃப்ளவரோட நல்லா பைண்ட் ஆகும், அதுக்காக தான். அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப குறைவாகவே போதும். நம்ம பொரித்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு மசாலா, அதையும் அப்படியே சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணோம், அப்போ தான் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். அப்படியே மிளகெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறப்போ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.